ஒரு சமயம் மகாபெரியவா தஞ்சாவூரில் முகாமிட்டிருந்தார் வழக்கம் போல ஆச்சாரியாகிட்டே ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக பக்கத்தில் இருந்த இருந்து எல்லாம் நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருந்தா தஞ்சாவூரில் பங்காறு காமாட்சி கோயில் இருக்குது அந்த கோயிலோட ட்ரஸ்டி சாஸ்திரிகள் மகா பெரியவாளோட தீவிரமான பக்தர் மகா பெரியவாளுக்கு பன்னீர் ரோஜா மாலை சமர்ப்பிக்கணும்னு திடீரென்று அவருக்கு ஒரு ஆசை வந்தது இப்போ மகா பெரியவாளே தஞ்சாவூர் வந்திருக்கிறதாலே தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க நினைத்தார் அதனால் ஒரு மலர்கடையில் பன்னீர் ரோஜா மாலைக்கு ஆர்டர் கொடுத்தார் மறுநாள் காலங்காத்தால் கடைக்கு போனார் பன்னீர் ரோஜா மாலையை வாங்கிட்டு போய் பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணும் அதை அவர் சூட்டிக்கிறதை கண்குளிர பார்க்கணும் என்று நினைத்தார் இப்படி ஒரு கற்பனையோடு போனவருக்கு இன்னும் பன்னீர் ரோஜா வரலை சார் வந்ததும் முதல் வேலையாக மாலை கட்டி கொடுத்து விடுகிறேன் என்று கடைக்காரர் சொன்ன பதில் ஏமாற்றத்தை கொடுத்தது சாஸ்திரிகள் கடையிலேயே காத்து கொண்டிருந்தார் பன்னீர் ரோஜா வந்ததும் நல்ல நல்ல பூவா தேடி எடுத்து மாலை கட்டி கொடுத்தார் கடைக்காரர் தான் ஆசைப்பட்ட மாதிரியே மாலை அமைந்ததில் பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம் மாலையை வாங்கிட்டு பெரியவாளை தரிசிக்க கிளம்பினார் பெரியவாளுக்கு மாலையை தரணும்னு ஆசை ஆசையா போனவருக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது அவர் அங்கே போறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் தரிசன நேரம் முடிந்து பெரியவா உள்ளே எழுந்து போயிருந்தார் தன்னோட ஏமாற்றத்தை மறைச்சிண்டு இன்னைக்கு மறுபடியும் எப்போ தரிசனம் தருவார்னு அங்கே இருந்த ஒரு தொண்டர்கிட்ட கேட்டார் இன்னைக்கு பெரியவா தரிசனம் முடிந்துவிட்டது இனிமேல் நாளைக்கு தான் தொண்டர் சொன்னார் அந்த பக்தருக்கு மனசு வாடி போச்சு சோர்ந்த முகத்தோட வீட்டுக்கு திரும்பி போனார் நடந்ததை எல்லாம் வருத்தத்தோட மனைவியிடம் சொன்னார் இதுக்கா சங்கடப்படுறேன் நம் இருக்கிற காமாட்சி அம்மனுக்கு மாலையே சாத்துங்கோ அம்பாளுக்கு சாத்தினா ஆச்சாரியாளுக்கு சாத்துற தான் என்று மனைவி ஆறுதல் சொன்னாள் நான் ஆச்சாரியலை தான் மாலை வாங்கினேன் அம்பாளை நினைத்து இல்லை இது அவருக்குத்தான் தாமதம் தாமதமாயிடுத்து அதுக்கு பிராயசித்தமாக ஒரு வெள்ளை கிண்ணத்தையும் சேர்த்து நாளைக்கு சமர்ப்பிக்க போகிறேன்னு சொன்னார் மறுநாள் காத்தால ஆறு மணி இருக்கும் அந்த பக்தர் இருந்த ஏரியா ஒரே பரபரப்பாக இருந்தது அதுக்கு காரணம் மகா பெரியவா அங்கே இருந்த ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வரப்போவதாக ஒரு சிப்பந்தி சொல்லிவிட்டு போயிருந்தார் எல்லோரும் பூரண கும்பத்தோட பெரியவாளுக்காக காத்து கொண்டிருந்தார் சொன்ன மாதிரியே அந்த பகுதிக்கு பரமாச்சாரியார் வந்தார் என்ன வேகமான நடை வேகமாக நடந்து வந்தவர் என்ன நினைத்தாரோ அந்த பக்தர் வீட்டு வாசலே நின்றுட்டார் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பக்தர் வீட்டுக்குள் நுழைந்தவர் அங்கே ஆணியில் மாட்டி இருந்த ரோஜா மாலையை இது என்னோடது எனக்கு தரேன்னு சொன்னதுன்னு சொல்லிக்கொண்டே கழுத்தில் போட்டுண்டார் சாதாரணமாக பன்னீர் ரோஜா உதிர்ந்துவிடும் ஆனால் முதல் நாள் வாங்கின மாலை அன்னிக்கு பூத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நடக்கிறது கனவா அல்லது நினைவா பக்தருக்கு புரியலை என்ன சந்தோஷமா எனக்கு தானே வாங்கினேன் நானே எடுத்துக்கிட்டேன் சரி எனக்கு தரணும்னு வெள்ளிக்கிண்ணம் எடுத்து வச்சிருந்தியே அது எங்கே என்று கேட்டார் பக்தருக்கு தூக்கி வாரி போட்டது தான் தன் மனைவிடம் சொன்ன விஷயம் இது பெரியவாளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் மனசார அன்போடையும் பக்தியோடையும் இருந்தால் பெரியவா நம் வீட்டிற்கு வருவார் என்பதற்கு இந்த அனுபவமே சாட்சி ஹர